இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதம் அளவுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர் தேசிய அளவில் தொண்ணூற்று மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் அளவுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் உலகளாவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இரண்டு வயது வரையிலான அனைத்து தகுதியான குழந்தைகளுக்கும் தடுப்பூசி அட்டவணையின்படி ஊசிகள் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் தடுப்பூசிகளை செலுத்த இந்திர தனுஷ் தீவிர இந்திர தனுஷ் இயக்கங்கள் நடத்தப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பிரதமரின் உழவர் நல நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பதினோரு கோடி விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் வேளாண் துறை அமைச்சர் ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் அவர் இதனை கூறியுள்ளார் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தும் முறையில் இதுவரை பதினேழு தவணை நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் காவல்துறையில் அதிக அளவில் பெண்கள் பெண் காவலர்கள் நியமிப்பது குறித்து மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஆலோசனை வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குறைந்தது மூன்று பெண் உதவி ஆய்வாளர்கள் பத்து பெண் காவலர்கள் இருக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு பெண் காவலர்கள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் ஆயுதப்படை சிறப்பு அதிகாரம் சட்டத்தால் வன்முறை சம்பவங்கள் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்ரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது அளித்த பதிலில் இதில் பத்தொன்பது எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இயங்கி வருவதாக கூறினார் நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்